இந்த மாதிரி ரோட்ல யாரும் இது வரையும் முன்னாடி ஊட்டி போயிருக்க மாட்டாங்க. மதுரையில இருந்து அது ஊட்டி இந்த மாதிரி ரோட்ல யாரும் போயிருக்க மாட்டாங்கன்னு. ஹலோ கைஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா மதுரை. நான் மதுரையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை இன்னும் நீங்கள் பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா மேலே கால்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு போய் அண்ட் வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இனிமேல் வாய்ஸ் ஓவர் வராது, நான் அங்கங்கே பேசியிருப்பேன், அப்படியே அதை லைவாக அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த மாதிரி ரோட்ல யாரும் இது வரையும் முன்னாடி ஊட்டி போயிருக்க மாட்டாங்க. மதுரையில இருந்து அது ஊட்டி இந்த மாதிரி ரோட்ல யாரும் போயிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். வாரம் எப்படி இருக்குன்னு. இது என்னமோ நம்ம திண்டுக்கல் டு மதுரை சிட்டிக்குள்ள ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன், அந்த ஒட்டு வந்து நேரா நம்ம வந்து மதுரைக்குள்ள வர்றதுக்கு பரவாயில்ல சமையல் ஒரு அந்த ரோடு இருக்கு. இன்னொரு ரோடு பாதிக்க வச்சுக்கோங்களேன், இந்த அலாநல்லூர் வழியா ஒரு ரோடு போகும், அந்த ரோடு மாதிரி என்னமோ அது கோயம்புத்தூர் போறதுல இருக்கிற வழி. ரெக்கார்ட் பண்ண கையை எப்பவும் போல வச்சுக்கலாம். நீ லாரிக்காரனே, நீ வேற இடத்துல நிப்பாட்டினாலும் குடிக்கூடாது. ஆமாப்பா பப்ஜி பிளேயர்ப்பா, கேள வர பப்ஜி பிளேயர் ஆனே ஐடி சொல்லுங்க. நேனுக்கு வேற தானே கேஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:12 ஆகுது. இப்போ இங்கே தான் டீ பிரேக்காக ஸ்டாப் பண்ணேன். இன்னும் எதுவுமே மத்தியானம் காலையிலேருந்தே எதுவுமே சாப்பிடல சொல்ல போகிறேன். அவர்கிட்டருந்து கிளம்பணும், கரெக்டாக 2 மணி நேரம் ஓட்டணும். 2 மணி நேரத்தில் கூகுள் ரூட்டை மாற்றி விட்டுருச்சு, டே உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் 44 கிலோமீட்டர் தான் காட்டுச்சு. ஸோ டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாருங்க டீ குடிக்கிறேன். ஹவுஸ் டீ எதாவது இருக்குது, அடுப்புலையும் கடுப்புலையும் வச்சா அடுப்புலையும் கடுப்புலையும் வச்ச மாதிரி இருக்கா டீ. டீயில் வந்து அந்த புகை வாடை இருக்குது. அண்ணேஷ் அப்படியே மேலே ஏற ஏற கண்டினியூ பண்ணுறேன். ட்ரெயின் இருக்குதுல்ல, எனக்கு தெரியாதா, நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
ஊட்டியில தான் ட்ரெயின் இருக்கு, குன்னூர் இருக்குதுல்ல. அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சன்செட் ஆகிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் ஏறிக்கிட்டு இருந்தோம், சூப்பராக இருந்துச்சு ரைட் பண்ணுறதுக்கு. நானும் நிப்பாட்டிட்டு நிறையா ஷார்ட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சேன். பட் ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ குடிக்கிறவே பார்த்தீங்கன்னா 4:12 இருப்பேன், நாங்கள் போய் சேர்ற டைம் பார்த்தீங்கன்னா 6:00 கரெக்டாக போட்டிருந்துச்சு. ஸோ அதான் நிற்காமல் ஓட்டிடலாம், ஓட்டிட்டு ரிட்டர்ன் இதே ரூட்டில் தானே வருவோம், அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் போய்கிட்டே இருந்தோம். ஆனால் சரியான சன்செட் ஆச்சு கைஸ், மிஸ் பண்ணிட்டேன். நிப்பாட்டி கூட வீடியோ எடுத்துருந்துக்கலாம், எடிட் பண்ணுறப்ப தான் அது ஃபீல் பண்ணுறேன். வீடியோ லைட்டா சேக் ஆகும், ஏன்னா அந்த அளவுக்கு குளிர் இருக்கு. லைட்டா நம்ம வேலை எடுத்து ரெயின் கோட்டோ ஜாக்கெட்டோ போட்டான். அண்ட் இன்னும் ஊட்டிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியும், 7.4 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 5:54 போகணும்னு சொல்லுது. டைம் பார்த்தீங்கன்னா தெரியுதா, 5:37 ஆகுது டைம். அந்த வாங்க கைஸ், இப்போ அப்படியே போகிறப்ப கண்டிப்பாக பண்ணுறேன், ஒரே ஏரியா மேலே போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டை பாருங்க அகெயின். இப்போ தான் மிஸ்ட் இறங்க ஆரம்பிச்சிருக்கு, அங்கே பார்த்த வியூவோட இந்த வியூ வேற லெவலில். அப்படியே அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நான் கை வைக்கிறேன் அந்த இடத்துல ரோடு போகுது, இங்கேருந்தே பார்க்கலாம். பட் என்னால் இவ்வளோ தூரம் நடந்து போக முடியல, பட் இங்கேருந்து நான் ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்களா, அது ஒரு ரோடு பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்கா. அண்ட் இங்கிட்டு ஒரு ரோடு போகும், இந்த பஸ் போகுது பாருங்க. அண்ட் நான் அப்படியே ஜூம் லென்ஸ் இல்லாமல் நார்மல்லே ஒரு சினிமேட்டிக் ஷாட் மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன், காட்ட பாருங்க. ஒரேடியா போயிட்டு கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன், 4 கிலோமீட்டர். பட் இந்த வியூவை பாருங்களேன், அப்படியே மேலே பாருங்கள் ஸ்கையை, அப்படியே வேறு லெவலில் இருக்குது. நான் போட்டு என் பின்னாடி வரணும், சார்ஜர் பண்ணிட்டுருக்கேன், இந்த இடத்துல வீடியோ வருது, அந்த இடத்துல வீடியோ வருது. அதெல்லாம் வட்டியில் அந்தளவுக்கு பிரேக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு சூட் ஆகலாம், உனக்கு ஓட்டினா அப்படியே எதுவும் பிரேக்கே பிடிக்கலன்னா, அதனால் நானே மேனேஜ் பண்ணி ஓட்டி கொடுத்துருக்கேன். அந்த வியூவை பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக,
வேற லெவல்ல இருக்கா. அண்ட் இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல. இந்த ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா 3.6 கிலோமீட்டர் இருக்கு. பட் ஆனால் இங்கேயே ரூம்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் இங்கே எங்கேயோ ரூம் எடுப்போமா இல்லை போகமாட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து கரெக்டாக 5:06 ஆயிடுச்சு. கரெக்டாக இப்போ டைம் வந்து 6:00. ஆனால் பரவாயில்ல, கீழெல்லாம் எப்படி வெளிச்சம் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆமாம் மேம், கீழே எப்படி நார்மலாக நம்ம வீட்டு பக்கம்லாம் எப்படி வெளிச்சம் இருக்குமோ அதே வெளிச்சம் 6 மணிக்கு இருக்குது. நல்ல வேலை நான் கூட பயந்துட்டேன், ரொம்ப இருட்டாக இருக்கும்ட்டு. காலையில் 9:30 மணிக்கு கிளம்புனோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6 மணி. இன்னும் ஓட்டுறோம் ஓட்டுறோம் ஓட்டிக்கிட்டே இருக்கோம். இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா 311 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். அந்த ஏவலை டிலேன் பார்த்தீங்கன்னா மத்தியானம் நம்ம அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்படியே மீட் பண்ண போயிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் ரெண்டு பிரேக் எடுத்துருந்தோம். ரெண்டு பிரேக்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் அது கீழே நம்ம எடுத்த ரெண்டு பிரேக்கே பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் அதில் ஒன்றா போச்சு. அவரை பார்த்து அவர்கிட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ப்ளஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. பட் அதுக்கப்புறம் நடுவில் அவங்க கீழே வேறு ரெண்டு இடத்துல செக் பண்ணாங்க, அதில் அவங்களுக்கு சொல்லவே இல்லைண்ணா. பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் காயாக இருப்பார் போல். ஹாரன் வேறு லெவலில் அடிக்காப்பில் நம்மள்ட்ட இருக்குது, அடிக்கலாம். பட் ஆனால் நம்மள்ட்ட தான் ரூட்டும் தெரியாது. முன்னாடி முந்தி போய் முடிச்சுட்டு நிற்போம். அப்படி அவங்களாம் வியூவை தரேன் வேறு லெவலில். நான் ஒரே ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன். லைட்டெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் ஓகே. அண்ட் ஏன்டா ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தேன் கேட்காது யாரும். சும்மா தான் அப்படியே அப்போ அங்கே சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம், சாப்பிட்டு இருந்தோம். அப்படியே கேஸ் எல்லாம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே பஸ் இருக்குங்க ஊட்டியிலேருந்து. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரனால எனக்கு இது அதிசயமாக தெரியுது, எல்லாருக்கும் பஸ் இருக்குன்றது. பார்த்தீங்கன்னா ரூமும் எடுத்துட்டோம். ரூம் வந்து உங்களுக்கு ரூம் டூர் வந்து காட்டுறேன் பாருங்கள். ரூமோட காஸ்ட் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுறதுனா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டினா நான் சொல்கிறேன், 600 தான் ரூமோட காஸ்ட்டு. அண்ட் நடக்க முடியல. எங்கேயாச்சும் பைக் ஓட்டணும்னா நாளைக்கு காலையில் போய் க்ளவுஸ் எங்கேயாச்சும் வாங்கணும். எங்கேயாச்சும் தேடி போகிற க்ளவுஸ் மட்டும் வாங்கணும். பார்த்தீங்கன்னா பாருங்கள் நிறையா ஊருக்கு பஸ் இருக்குது. எந்த ஊர் பஸ்? பெங்களூருக்கே பஸ் இருக்கா? இதுதான் மற்ற பெங்களூருக்கு பஸ் இருக்குதுன்னு சொன்னியா? உன் மேலேயே போட்டிருக்கா? சென்னை கூடலூர்னா சென்னைக்கிட்டே இருக்கு. கேட் சாக்குடு. அதே சும்மா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வரலான்னு தான் நடந்து வந்தோம். நடந்து இருந்தால் அவ்வளோதான், வெளியே வந்துட்டோம். நீ ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போக வேண்டியதா? ரூமுக்கு போயிட்டு ரூமோட டூர் காட்டுறேன் உங்களுக்கு. கேஷ் நாங்கள் எங்கே தங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். அங்கே லைட்டு பிளிங்காய் பிளிங்காய் எரியுதா? அந்த பேர் லாஜ், ராஜா லாஜ். அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே வெளியே வந்தோடனே காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இவ்வளோ இருந்தால் நாங்கள் நடந்து வந்தோம். அப்படியே இப்படி திரும்பினீங்கன்னா பஸ்ஸு போட்டும் காட்டுறேன். அப்படியே திரும்பினீங்கன்னா இந்த அங்கே ஒரு ஸ்ட்ரீட் போதா, அங்கே ஒரு கார் கூட நிற்கிது பார்த்தீங்களா? தட் கார். ஆமாம், இட்டியாஸ் நிற்கிது பார்த்தீங்களா? அது இட்டியாஸாக பென்னிலோன்னு நினைக்கிறேன். பெலினோ, சாரி, பெலினோன்னு நினைக்கிறேன். அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா லைட்டு மின்னி மின்னி எறியும். பகலில் பார்த்தீங்கன்னா அது ராஜான்னு உங்களுக்கு தெரியும். லைட்டுன்றனால லைட்டு பிளிங்காக எரியுது. அந்த ஸ்ட்ரீட்குள்ளே தான் இப்போ நம்ம போனோம். போயிட்டு அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். கேஸ் என் முன்னாடி இருக்கிற மிஷினை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனி டைம் வாட்டர், நம்ம ஏடிஎம் மாதிரி. இது என்ன மிஷின் தெரில, எனக்கு பார்த்தேன், புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டேன். என்னான்னு பார்ப்போம். உங்களுக்கு எழுத்து என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இன்சர்ட் காயின் 1, 2, or 5. அந்த காயின் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இந்த குழாயில் நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு நம்ம புதுசாக இருக்குது. இல்லை ஹாட் வாட்டரும் வரும் நீ திங்க் பண்ணுறேன். ஐ திங்க் ஸோ ஹாட் வாட்டர் வருதான்னு தெரில, நான் ஆனால் செக் பண்ணல. கையில் வாட்டர் பாட்டில் கூட இல்லை. பார்த்தீங்கன்னா எனி டைம் வாட்டுறான், நல்லா இருக்குதுல்ல. நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் கடையில் நான் க்ளவுஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேனா. ஸோ அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் நின்று கேஷுவலாக பார்த்தேன், இது தென்பட்டுச்சு. ஸோ அதான் அப்படியே காமிச்சிடலான்னு பார்த்தேன். ஏன்னா நான் ரூமில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் நான் அப்போ தான் ரூட் காட்டினேன் பார்த்தீங்களா? அந்த ரூட்டில் தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ராஜா லாட்ஜுன்னு மேலே உங்களுக்கு எல்இடிஸ் மின்னி மின்னி எரியும். நான் வாங்க அப்படியே உங்களுக்கு ரூம் டூர் காட்டுறேன். அப்படியே பைக் பார்க்கிங் காட்டுறேன். நம்ம காரில் வந்தாலும் மேக்ஸிமம் வந்துடலாம். அங்கே தூரத்தில் பார்த்தீங்கனாலும் தெரியும் அந்த லாட்ஜ் பக்கத்துலேயே ஒரு காருமே நிற்கும். உங்களுக்கு தெரியும் காருமே நிற்கிது பார்த்தீங்களா?
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காரில் வந்தால் கூட இந்த லாட்ஜில் ஸ்டே பண்ணலாம். ரூம் வேறு லெவலில் இருந்துச்சு, சீரியஸாக வேறு லெவலில் இருந்துச்சு. நான் அந்த உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். பைக்கில் வந்தீங்கன்னா பார்க்கிங் பஞ்சாயத்தே இல்லை, நான் காட்டுறேன் பாருங்கண்ணே பார்க்கிங்கு. கொஞ்சம் மேலே போயிட்டு காட்டுறேன். அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் லாட்ஜ். அண்ட் பைக் எங்கே பார்க் பண்ணியிருக்கோன்றதை பார்த்தீங்கன்னா தெரில. அந்த அன்றைக்கிது பார்த்திங்கன்னா நம்ம பைக் பார்த்திங்கன்னா இங்கேயே பார்க் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட்னா அப்படியே நமக்கு லாட்ஜ். அண்ட் ப்ரைஸிங்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேர்த்துக்கு 600 ரூபா, அப்புறம் 500-400 போட்டிருக்கேன் எனக்கு தெரில. பட் பெர்சனுக்கு வந்து 300. அந்த 500-400 கணக்கு என்னன்னு தெரில, நான் கேட்டு வேணும்னா சொல்கிறேன். அண்ட் வாங்க நான் அப்படியே உங்களை இப்போ ரூம் டூருக்கு கூப்பிட்டு போகிறேன். அங்கே வாங்க இப்போ உள்ளே போவோம். அங்கே பார்த்தீங்களா அந்த பாட்டி தான் ரிசப்ஷனிஸ்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா ரூம் கீ அவெண்டர் இருக்கு. நமக்கு ரூம் பார்த்தீங்கன்னா ரூம் நம்பர் 2 கொடுத்துருக்காங்க. அந்த தலைவனை பார்த்தீங்களா நிறைய பேர் வாங்கிட்டோம். நான் சொட்டு வாங்கினா, நான் கைக்கு கிளவுஸ் வாங்கினேன், கிளவுஸ் வாங்க ரொம்ப நாள் வாங்கணுன்றதே அதை வாங்கிட்டோம். எங்கே சாவி இருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நிறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க பாருங்க, கையில் எவ்வளோ பெரிய பேக் வச்சிருக்காங்க. சரி வாங்க இப்போ ரூம் கதவை திறந்து உள்ளே போவோம். வீடு எடுக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம். திறந்துட்டு அங்கேயே வாங்க இப்போ ரூம் டூர் காட்டுறேன். இப்போ ரூம்குள்ளே போவோம். நீயமே வெளியே வரப்போ இல்லை அங்கேயே பாருங்க, இதான் திஸ் இஸ் அவர் ரூம். பார்த்தீங்கன்னா என் ஹெல்மெட் வச்சிட்டோம். அண்ட் ரூமை பாருங்கள் சுற்றி காட்டுறேன். அண்ட் இதான் அவங்க கொடுத்துருக்க பெட். அண்ட் அழகாக ஒரு டிவி. அட பெசாமல் இருங்க அண்ணன், நம்மளுக்கு மெயினே நமக்கு டாய்லெட் தான். வாங்க இப்போ ரெஸ்ட் ரூமோட விசிட் வாருங்க. ஹவ் இஸ் இட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் 600 தான். பட் ஆனால் காசுக்கேற்ற ஒத்தான ஒரு ஹோட்டல் தான். லாஜன் தான் சொல்லுவேன், சாரி லாஜன் தான் சொல்லுவேன். பாருங்களேன் ரூமோட ஃபுல் வியூவை. இந்த பெட்டு தாராளமாக போதும் எங்கள் ரெண்டு பேத்துக்கும். அண்ணன் டிவி வேறு கொடுத்துருக்காங்க வேறு லெவலில். ஓகே கைஸ், ரூமோட எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்பேன். நீங்கள் யாராவது வந்து ஸ்டே பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நான் வந்து மேப் வந்து நாளைக்கு காலையில் சொல்கிறேன் கரெக்டாக. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல, ஆமாம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த நைட்டு. இருந்தாலும் அதை நான் பகல்லையும் ஒரு தடவை காட்டுறேன். டா பை.